கர்நாடகாவில் இன்று தேர்தல் முடிவுகள் வெளியாகி வரும் நிலையில் இதில் காங்கிரஸ் ஆட்சியை பிடிக்கும் சூழல் உருவாகியுள்ளது. இதனிடையே தேர்தல் முடிவுக்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய சித்தராமையா சில முக்கிய கருத்துக்களை தெரிவித்துள்ளார். கர்நாடக மாநிலத்தில் இன்று வாக்கு எண்ணிக்கை நடைபெற்று வருகிறது. இன்று காலை 8 மணிக்கு தொடங்கிய வாக்கு எண்ணிக்கை தற்போது விறுவிறுப்பாக நடந்து வருகிறது. இப்போதே யார் ஆட்சியை அமைக்கப் போகிறார்கள் என்பது ஓரளவிற்கு தெளிவாக தெரிகிறது. தற்போது வரை காங்கிரஸ் 136க்கும் மேற்பட்ட இடங்களில் முன்னிலை வகிக்கிறது. பாஜக சுமார் 64 இடங்களிலும் மதசார்பற்ற ஜனதா தளம் சுமார் 20 தொகுதிகளிலும் முன்னிலை வகிக்கிறது. பெரும்பான்மைக்கு 113 இடங்கள் தேவை என்ற நிலையில் அதை காங்கிரஸ் பெறும் என்றே எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் மூலம் காங்கிரஸ் கட்சி கர்நாடகாவில் ஆட்சி அமைக்கும் சூழல் உருவாகியுள்ளது. கடந்த ஆண்டு காங்கிரஸ் ஹிமாச்சலில் ஆட்சியை அமைத்த நிலையில் இப்போது இவர்கள் கர்நாடகாவிலும் ஆட்சியை அமைக்கின்றனர். இந்த வெற்றி காங்கிரஸ் தொண்டர்களுக்கு மிகப்பெரிய ஒரு உற்சாகத்தை கொடுப்பதாக இருக்கிறது. இதை காங்கிரஸ் கட்சி தொண்டர்கள் கொண்டாடி தீர்த்து வருகின்றனர். இந்த வெற்றி குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய சித்தராமையா, கர்நாடக தேர்தலில் காங்கிரசின் வெற்றி பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் பாஜகவிற்கு எதிராக மக்கள் திரண்டு உள்ளனர் என்பதையே காட்டுவதாகவும், அடுத்த ஆண்டு மக்களவைத் தேர்தல் நடைபெறும் நிலையில் அதற்கு முன்னதாகவே இந்த தேர்தல் எதிர்க்கட்சிகளுக்கு ஊக்கமளிக்கும் வகையில் இருப்பதாகவும் தெரிவித்தார். இது நரேந்திர மோடி, அமித்ஷா மற்றும் JP நட்டாவிற்கு எதிரான வெற்றி என்றும், அவர்களிடம் கோடிக்கணக்கில் பணம் இருக்கலாம், அவர்களால் MLAக்களை விலை கொடுத்து வாங்க முடியலாம், ஆனால் அவர்களால் மக்களின் நம்பிக்கையை வாங்க முடியாது எனவும் குறிப்பிட்டார். கர்நாடகாவில் மதசார்பின்மை பாஜகவால் ஆபத்தில் இருந்ததாக குறிப்பிட்ட சித்தராமையா, மாநிலத்தில் வெறுப்பு அரசியல் இருந்தது, அதை கர்நாடக மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என எடுத்துரைத்தார். மேலும் 224 உறுப்பினர்களை கொண்ட கர்நாடக சட்டசபையில் காங்கிரஸ் கட்சி 130 இடங்களை தாண்டும் என்றும், இந்த அமோக வெற்றி தனி பெரும்பான்மையை பெற காரணமாக இருக்கும் எனவும் கூறினார். பாஜக எப்படி அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தினார்கள் என்பதை பார்த்து கொண்டுதான் இருந்ததாக கூறிய சித்தராமையா, அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள மக்களவைத் தேர்தலுக்கு இந்த தேர்தல் முடிவுகள் தொடக்கம் என அதிரடியாக தெரிவித்தார். தேசிய அளவில் பாஜகவை தோற்கடிக்க அனைத்து எதிர்க்கட்சிகளும் ஒரே அணியில் திரள வேண்டும் என்றும், மத்தியில் மதசார்பற்ற மற்றும் ஜனநாயக ஆட்சியே தேவை எனவும் கூறினார். கர்நாடகாவில் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தியின் தீவிர பிரச்சாரமும் வெற்றிக்கு முக்கிய காரணம் என குறிப்பிட்ட சித்தராமையா, அது கட்சி தொண்டர்களையும் வாக்காளர்களையும் உற்சாகப்படுத்தியது, குறிப்பாக அவரது பாரத் ஜோடோ யாத்திரை வெற்றிக்கு பெரிய அளவில் உதவியது, தேர்தல் பிரச்சாரத்திற்கு ஆதரவு அளித்த மூத்த தலைவர்களான மல்லிகார்ஜுன கார்கே, பிரியங்கா காந்தி ஆகியோருக்கும் நன்றி என்றார். கர்நாடகாவில் காங்கிரஸ் ஆட்சி அமைந்தால் யார் முதல்வர் என்பதில் இப்போதே போட்டி ஏற்பட்டுள்ளது. சித்தராமையா, DK சிவக்குமார் என இருவருமே முதல்வர் ரேஸில் உள்ளனர்.